ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு வீடு நம்ம பார்க்க வர பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பப்ஜி மொபைல் நியூ ஸ்டேட்டோட சர்வைவல் பாஸ், ஐ மீன் நம்ம ராயல் பாஸ்ன்னு சொல்லுவோம்ல, சீசன் ஒன் ராயல் பாஸ், அதே மாதிரி பப்ஜி நியூ ஸ்டேட்டோட சர்வைவல் பாஸை பற்றி தான் இன்னைக்கு வீடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறோம். மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்து பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்டனோட அற்புத படைப்பான நியூ பீஸ்ட், ஸோ பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது நாளைக்கு வந்து எல்லாரோட ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நாளைக்கு தான் 11 நினைக்கிறேன், நான் பாட்டு வாய் விட்டுறக்கூடாது. எஸ், நாளைக்கு தான் 11. ஸோ எல்லாரும் வந்து பப்ஜி நியூ ஸ்டேட் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு சூப்பரான லாம்போகினி கார் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தராங்க. லாம்போகினின்னு தான் நினைக்கிறேன், ஒரு ரோஸ் கலரில் இருக்கும், சூப்பராக வந்து தருவாங்க. இதில் வந்து சர்வைவல் பாஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த சர்வைவல் பாஸ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, பப்ஜி மொபைலில் சீசன் ஒன் ராயல் பாஸ் அப்படின்ற மாதிரி பப்ஜி நியூ ஸ்டேட்டோட சர்வைவல் பாஸ் எஸ்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சர்வைவல் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுன்றது நமக்கு இன்னும் தெரியல. லெவல் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க. லெவல் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அவுட்ஃபிட்டு, லெவல் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸு, லெவல் 25ல் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு, லெவல் 35ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ, லெவல் 45ல் லெஜெண்டரி ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம பப்ஜி மொபைலே பரவாயில்ல போலியே, என்னடா ரிவார்டு இது, இதுக்கு இடையிலாம் சில்வர் ஃப்ராக்மெண்ட் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான ரிவார்ட்ஸு ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபுல் ராயல் பாஸை காட்டியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நம்ம ஃபுல் ராயல் பாஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் ராயல் பாஸ் வந்து இருக்க போகுது. பேசிக்கான அவுட்ஃபிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அவுட்ஃபிட்டோட ஃபுல் வெர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்குது. ஸோ அந்த க்ளவுஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருக்கப்ப அந்த அவுட்ஃபிட்டை பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குல்ல. இந்த ராயல் பாஸில் பார்த்த மொத்த அவுட்ஃபிட்டோடது ஒரே செட்டுங்க. ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டு, பேண்ட்டு, அந்த ஷூவு, க்ளவுஸ் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பார்க்குறப்போ ஒரு ஃபுல் செட்டாக வந்து இருக்குது. அடா பாவிகளா, இதனடா பிரித்து பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் மிஷின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அண்ட் வீக்லி மிஷின்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு மிஷின்ஸாக தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வீக்லி வந்து மூணு வீக்லி ஸ்டோரி பேஸ்டு மிஷின் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் எப்படி கிடைக்கும், அதே மாதிரி தான் கிடைக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ராயல் பாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பப்ஜியில் இருக்க மாதிரி மாதம் மாதம் ஒரு ஒரு ராயல் பாஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில் மெயினாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா புது புது கேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே, பப்ஜி நியூ ஸ்டேட் வால்யூம் ஒன் சர்வைவல் பாஸோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் சாம் பெர்ரி அப்படின்றவர், இவர் தான் அந்த கேரக்டர் கைஸ். இந்த கேரக்டர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து மூவ் ஆகும். வால்யூம் ஒன் சர்வைவல் பாஸ், வால்யூம் டூ சர்வைவல் பாஸ் அப்படின்றது தான் நமக்கு வந்து ராயல் பாஸாக வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்க போது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்களா. அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லையும் 12 மிஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிவார்ட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ், அவங்களோட மூஞ்சி, அவுட்ஃபிட்ஸு, அவங்களோட க்ளவுஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சீசன்லையும் இருக்க மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்தடுத்துல நம்ம கிடைக்க போகிற கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸாக தான் அந்த மூஞ்சி இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் கைஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு சீசன்லையும் சாலிடாக ஒரு ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பப்ஜி மொபைலை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. பட் பப்ஜி நியூ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் அண்ட் மிஷின்ஸ்க்கும் அப்படி கம்பைன் பண்ணி ஈக்குவலான எப்படி சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரை வச்சு ஸ்டோரி மிஷின்ஸ் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. பட் எபிலிட்டிஸ் இருந்தால் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இல்லை ஒரு கேரக்டருக்கு பவர்ஃபுல், ஒரு கேரக்டருக்கு வந்து லோ அப்படின்னு வச்சாலும் ஓகே தான். பட் ஆனால் காசு கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த எபிலிட்டிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணாத வரைக்கும் சூப்பரான ஒரு இதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் பேஸ் பண்ணி இருந்தால் ஓகே, ஸ்கின் பேஸ் பண்ணி இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினப்பேன். எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம், கேரக்டர்ஸ்க்கு எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ராயல் பாஸ் வந்து லான்ச் ஆயிரும், நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன மாதிரி கேரக்டர் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் கேர்ள் கேரக்டர் என்ன வருதுன்றது தான் நான் மெயினாக நோட்டீஸ் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு பப்ஜிலே சாராவை தான் பிடிக்கும். நியூ ஸ்டேட்லேயும் ஒரு சாராவை கண்டுபிடிச்சி அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன நான் சொல்கிறேன், நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ராயல் பாஸ் எப்படி இருக்குது, ராயல் பாஸ் பை பண்ண முடிஞ்சுன்னா நாளைக்கு ராயல் பாஸ் பை பண்ணுவோம், என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாளைக்கு கிளியராக தெரிஞ்சிடும். யாரெல்லாம் ரொம்ப ஈகராக என்ன மாதிரியே வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் கண்டென்ட்டும் வரும், பிஜிஎம்ஐ கண்டென்ட்டும் வரும், பப்ஜி மொபைல் நியூ ஸ்டேட் கண்டென்ட்டும் வரும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.